அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். நாம் இன்றைக்கி ரொம்பவே ஸ்பைஸியாக நல்ல ஒரு சுவையான சிக்கன் ரோஸ்ட் வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். இதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதன் பிறகு அது கூடவே ஒரு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதன் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 1/2 hour வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. சப்போஸ் உங்களுக்கு காலையில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நைட்டு கூட இது போல் மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளவு தாங்க, மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. அதன் பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. அடுப்பில் வச்ச பிறகு அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடான பிறகு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் பீசஸ், அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது போல் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சிக்கன் வந்து நம்ம செய்யும் பொழுது டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புதிய சுவையிலையும் இருக்குங்க. இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒயிட் ரைஸு, வெரைட்டி ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்து கூடவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். அவ்வளவு தான், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், கலர் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா வந்த பிறகு நம்ம எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அதன் பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. நம்ம வந்து சிக்கன் பொரித்தோம் இல்லையா எண்ணெய், அதுவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்க்கும் பொழுது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதன் பிறகு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணினா வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதன் பிறகு ஒரு சிறு துண்டு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதன் பிறகு பொடியாக கட் பண்ணின 2 தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம், தக்காளி இதையெல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றா வெந்து ஒரு தொக்கு கண்டிஷனுக்கு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா சுவையான ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே கூட இதை சாப்பிட்லாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் செமி கிரேவியாக பண்ணலான்னு நினைக்கிறேங்க. அதனால் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க ஒரு 10 மினிட்ஸ். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஆயிலெலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாம் நல்லா பிரிஞ்சு ஓரத்தில் நல்லா வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளவு தான், ரொம்பவே ஈஸியாக ரொம்ப ரொம்ப சுவையான ஸ்பைசி ரோஸ்ட் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாகவே பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.